தருமபுரி அடுத்த உப்பாரள்ளி கிராமத்தில் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் பாலமுருகன், சிவன், விஷ்ணு, குபேர விநாயகர் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு செல்வ விநாயகரை வழிபட்டு சென்றனர். இதேபோல கோவை ஸ்ரீ ஆனந்த வேதாசிரம வளாகத்தில் உள்ள பஞ்சமுக ஈஸ்வர ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவனுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மகா தரிசனம் நடைபெற்று பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் மகா அபிஷேகம் அலங்கார பூஜையுடன் 10 வித அலங்கார தரிசனம் நடைபெற்றது.